ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனு, அதே நேரத்தில் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி லெவல். ரெண்டு வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 53793 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்பு, அதாவது 53917 ஓப்பன் ஆகி லோ பார்த்தீங்கன்னா 53741 வரைக்கும் லோ போயிட்டு ஹை பார்த்திங்கன்னா 54197. கடைசியாக பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 54105 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அவ்வளோ 54105 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 312 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நான் இன்றைய மார்க்கெட்டுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 54015 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 54300 லெவல் வரைக்கும் அவர் அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் நான் கொடுத்துருந்த சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா 53550 லெவல் வந்து நான் சப்போர்ட் ஒன்றா கொடுத்துருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து இன்றைய பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டும். இதில் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நேற்று தான் போட்டிருந்தேன். இன்றைய மார்க்கெட்டுக்கான பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவை எடுத்து பாருங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஹை பார்த்திங்கன்னா 53979 அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அதே வேகத்தில் கீழே இறங்குச்சு. எவ்வளோ தூரம் கீழே இறங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53741 லெவல் வரைக்கும் கீழே இறங்குச்சு. இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்குச்சு மார்க்கெட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொடுத்துருந்தது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 53515 கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 54015 கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் ஏறும் பட்சத்தில் நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணணும், இல்லை இறங்கிச்சின்னா 550 பிரேக் பண்ணும்போது வாங்கணும், ஸோ செல் பண்ணணும், இல்லை மேலே ஏறும்போது 50 பிரேக் பண்ணும்போது வாங்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் வே மூவ்மெண்ட் தான், ஒரு மியூட்டன் தான், பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை. இந்த இடத்துல தான் பிரேக் ஆச்சு. நம்ம கொடுத்துருந்தா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகிட்டு ஒரு சின்ன சிங்கிள் கேண்டிலே போய்ட்டு அதே கேண்டில் கீழே இறங்கி முடியும் போது பார்த்திங்கன்னா 54105 முடிஞ்சிருந்தது. ஸோ பெருசாக இன்றைக்கி வந்து மூமெண்ட்டே இல்லை. இறங்கினத்தில் இங்கே நல்லா பார்த்துலே தெரியுது, பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லை. ஏன்னா நிஃப்டியாச்சும் ஒரு 100 பாயிண்ட் நல்ல மூமெண்ட் கொடுத்தது, அதாவது மேலேருந்து கீழே ஒரு 80 பாயிண்ட்டு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு 100 பாயிண்ட்டு. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மூமெண்ட்டே கிடையாது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட் வேலே போய் பொறுமையாக, ஏன்னா ட்ரேடிங் எடுக்கிறதுக்கான அப்போ ஒன்று சப்போர்ட்டை பிரேக் பண்ணோம், இல்லை ரெசிஸ்டனை பிரேக் பண்ணோம், அதுக்கு இடையிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால கரெக்டான நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது இன்னையோட ஹையான 54197, லெட் வி கீப் இட் 54200 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆக போச்சுன்னா ஃபர்தராக ஒரு 300 பாயிண்ட்ஸ், ஏன்னா அதோட மூமெண்ட் இப்போ 300 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் தான் பேசிக்ஸில் போயிட்டுருக்கு, 250 to 300. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் இதோட, ஏன்னா ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 54500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 24/9/24, ஓகேங்களா. நாளைய மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 54200, அது அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 54500 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த இடம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட்டு அதாவது 820 வந்து நம்மளுக்கு 53820 வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 820-830 இந்த ஏரியா, ஏன்னா இந்த ஏரியாவுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்கவே இல்லை.
ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுனால 53,820 to 830 இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 53,550 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 53,820 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா 53,550 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான 54,200 வந்து குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 53,820 வந்து குரூஷலாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்குது பார்த்திங்கன்னா 54,105 க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ ஸ்ட்ராங்காக மார்க்கெட் முடிஞ்சதுனால இன்கேஸ் மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆனாலும் 54,200 பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த 54,200 பிரேக் ஆகலைன்னா டீஃபால்ட்டாக மார்க்கெட் கீழே ஒரு 200-300 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு லெவல் இந்த ரெசிஸ்டண்ட்டும் இந்த சப்போர்ட்டும் மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் என்ன ட்ரேட் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,789 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,857 லோ பார்த்திங்கன்னா 24,790 ஹை பார்த்திங்கன்னா 24,994 கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,953 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளவு 24,953 ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 163 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து ஃபின் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. பட் 163 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் கொடுத்தனாலும் மார்க்கெட்டில் பெருசாக வந்து மூவ்மெண்ட் இல்லை. அதோட மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சைட்வே மூமெண்ட்டு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் 10 அப்படியே தான் மெதுவான மூமெண்ட். ஏன்னா மார்னிங் மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் போயிட்டு திருப்பி இறங்கி, அதாவது இன்றைக்கி லோக்கும் ஹைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட். அந்த 200 பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தாலே தெரியும் அது ரொம்ப ஸ்லக்கிஷ் மூமெண்ட்டு. அதாவது 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் முன்ன பின்னே ஏறி ஏறி இறங்கினதை தவிர்த்து பெருசாக ஒரு மூமெண்ட் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 900 மேலே பார்த்திங்கன்னா 940 மேலே பார்த்திங்கன்னா கடைசியாக முடியும் போது தான் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் மூமெண்ட்டில் தான் ஃபின் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பீரியை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் என்னவாக இருக்கும் ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்கும்னு இப்போ பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ட்டு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,970 வந்து நம்மளுக்கு நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா 24,994 பட் 970 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி வந்து 25,040 லெவல் வரைக்கும், அதாவது ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 25,040 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,970 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,040 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த சைட்வே மூமெண்ட் கிளியர் கட்டாக தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் பெருசாக மூமெண்ட்டில் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட், அதாவது டோட்டல் மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட், அதில் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 50 பாயிண்ட்டு ஜர்க்குன்னு மேலே ஏறிட்டு அதே வேகத்தில் கீழே இறங்குச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் இந்த மூமெண்ட்லலாம் நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா ப்ரீமியம் டிகே ஆகும். அதனால் எக்ஸாக்டான இது நம்ம 20 பாயிண்ட் டார்கெட் ஆப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 20 பாயிண்ட் டார்கெட் வச்சுருந்தாலும் அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வரும், அதாவது எங்கேருந்து இன்றைக்கி ஃபின் நிஃப்டி வந்து ரிவர்சல் எடுத்து மேலே போச்சு, அதாவது 24,800. ஓகேங்களா, இந்த இடம். ஸோ இந்த இடம் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே இறங்குன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும்னா 24,630 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான, சாரி இந்த ஏரியா இங்கே வராது, ஒன் ப்ளீஸ் 700 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லெவல்லாம் பிரேக் ஆனால் தான் நம்மளுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,710 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ஃபின்நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுவாக ஆக்ட் ஆகும். ஸோ சப்போர்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 24,710 லெவல் வரைக்கும் கீழே இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு ஃபின்நிஃப்டி எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,970 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,800 உங்களுக்கு குரூஷலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலை மெயினாக பார்த்துட்டு இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பின் நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டுவிட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.